கடலில் மூழ்கி பூம்புகார் நகரில் இருந்து இடம்பெயர்ந்த நகரத்தார்கள் இன்றைய காலகட்டத்திலும் பாரம்பரியத்தை மறவாமல் வசித்து வருகின்றனர். கடல் கொண்ட பூம்புகார் நகரில் இருந்து இடம்பெயர்ந்த நகரத்தார்களில் ஒரு பகுதியினர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லையில் உள்ள கீழ சேவல்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கின்றனர். இவர்களின் குலதெய்வமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் விரதமிருந்து பல தலைமுறைகளாக மாட்டு வண்டியில் சென்று வழிபாடு நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதன்படி இந்த நகரத்தார்கள் தங்களது மரபை மாற்றிக்கொள்ளாமல் மாட்டு வண்டியில் புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்கள் வழியாக வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்வது காண்போரை வியக்க வைத்துள்ளது. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வண்டி பயணம் பாத யாத்திரையா போயிட்டு இருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறையா இந்த பயணம் தொடர்ந்து எங்களை நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல ஒரு 120-150 வண்டிகள் வந்துச்சு. இப்போ ஒரு 50-60 வண்டி மாட்டு வண்டி தொடர்ந்து இப்போ பயணம் போய்கிட்டு இருக்குது. மாட்டு வண்டியில் போகிறது தான் எங்களுக்கு ஐதீகம். இப்போ எல்லாருமே வந்து மாடர்ன் இதில் எல்லாரும் வண்டியில் ஃபோர் வீலரில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் எங்களுக்கு இந்த பயணங்கள் வந்து எங்களுடைய உயிரோட உடலோட எல்லாத்தோடய ஒட்டுனது, ஒரு ஆத்மார்த்தமான இதோட ஒட்டுனது. ஆவிக்கரைங்கிற ஒரு இடத்துல ஐதீகப்படி இப்போ முன் வண்டியில் வரக்கூடியவங்களும் விபூதி வண்டி எடுத்துகிட்டு வரவங்களும் விபூதியும் குங்குமமும் கொடுத்து பயணத்தை நிறைவு செய்வோம். கடந்த புதன்கிழமை 50-க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட பொட்டு மாட்டு வண்டியில் புறப்பட்ட நகரத்தார்கள் நாளை வைத்தீஸ்வரன் கோவிலை சென்றடைய உள்ளனர். காவலுக்கு 15 பேர் கணக்கு டார்கெட். வண்டி கூட்டிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நகரத்தார்களை கூட்டிக்குவாங்க. நிறைய எத்தனை பேர் இப்போ எத்தனை வண்டி போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நகரத்தார் கூட்டிக்கு வர சொல்லுவாங்க. இல்லை கம்மியாக இருக்கு வண்டி அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஆளை குறைச்சிக்குவாங்க. கால மாற்றத்தில் நவீன நாகரீக நடைமுறைகளை பின்பற்ற தொடங்கினாலும் இன்றளவும் மரபு மாறாமல் மாட்டு வண்டிகளில் பயணிப்பது காண்போரை அதிசயக்க வைக்கிறது.